சென்னை பிஜேபி தலைமை அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்து விரிவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பிஜேபி மாநில தலைமை அலுவலகம் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவம் குறித்து நேற்று நேரில் ஆய்வு செய்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தாக்குதலின் பின்னணி குறித்து தமிழக போலீசார் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற தாக்குதல்கள் மூலம் பிஜேபியை மிரட்ட முடியாது என்றும் பிஜேபி தொண்டர்கள் யாரும் பயப்பட மாட்டார்கள் என்றும் எல் முருகன் கூறினார். தாக்குதல் நடந்தபோது பிஜேபி மூத்த தலைவர்கள் யாரும் அலுவலகத்தில் இல்லை என கூறிய அவர், தாக்குதலின் நோக்கம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்த சம்பவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதை மாநில போலீசார் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்காமல் விரைந்து நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தேசிய புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும் என மாநில தலைவர் அண்ணாமலை கோரிக்கை விடுத்திருப்பதில் நியாயம் இருப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. பெட்ரோல் பாம்ப் வீசப்பட்டிருக்கிறது. இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கிறதாக தான் நாம் கருதுகிறோம். இதற்கு பின்னால், அதாவது இந்த சம்பவத்தில் காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு சாதாரண சம்பவமாக இல்லாமல் இதனுடைய பின்னணி கான்ஸ்பிரசி, இந்த குற்றத்திற்கு கான்ஸ்பிரசி என்ன, இதனுடைய பின்னணியானது முழுமையாக தமிழக காவல்துறை ஆராயப்பட வேண்டும். அதனுடைய சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தேசிய புலனாய்வு குழுவானது இந்த சம்பவம் பற்றி விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நோக்கத்திலையும் இந்த செயலை பார்க்க வேண்டும்.